வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான தமிழ்நாடு வேலைவாய்ப்பு பற்றி தாங்க. உடனே நீங்கள் www.tnrecruitment.in அல்லது www.tnpcnotes.com என்ற இணையதளத்தில் உங்களுக்கு தேவையான அனைத்து வேலைவாய்ப்பு தகவலுமே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்களும் நம்ம டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், மறக்காமல் ஜாயின் பண்ணிவிடுங்க. இந்த ஜாப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்முமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம ஜாபை பற்றி பார்க்கலாம். எங்கேருந்து நமக்கு ரெக்யூர்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசுலேருந்து ஒரு பர்மனன்ட் ரெக்யூர்மெண்ட் தாங்க சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, 10th பாஸ் பண்ணது, 12th, எனி டிகிரி, டிப்ளமோ, பிஇ பண்ணவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் வந்து ஃப்ரெஷர்ஸாக தான் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ணணும்லாம் கிடையாது. நீங்கள் வந்து ஆமாம், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அப்ளை பண்ணுங்கள், ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலுமே அப்ளை பண்ணலாம் சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 58,000 வரைக்குமே தருவாங்க. அதே மாதிரி அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது. லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா February 23 தாங்க இதுக்கான லாஸ்ட் டேட்டு. தமிழ்நாட்டில் இருக்க 38 டிஸ்ட்ரிக்ட்களுக்கு மெயில் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் தாங்க, எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த ஜாப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். அவங்க சொன்ன மாதிரி அந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபோட்டோ ஓட்டிட்டு எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த பேரை எழுதிட்டு, அதே மாதிரி உங்கள் ஃபுல் டீட்டெயில் வந்து ஒரு 18 டீட்டெயில் கேட்டிருக்காங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் கையெழுத்து போட்டு நீங்கள் வந்து அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு வந்து போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க கேட்குற வந்து ப்ரூஃபெல்லாம் வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த ஜாப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 5 டைப்பில் வந்து போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. டச்சர் சொல்லிவிட்டு, அதுக்கு குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் டைப் ரைட்டிங் அவங்க கேட்டிருக்க மாதிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும், டிக்கெட் விற்பனையாளருக்கு வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதே மாதிரி டச்சருக்கும் டிக்கெட்டுக்கும் வந்து சேலரி பார்த்தீங்கன்னா 18,000 58,000 வரைக்குமே தருவாங்க. அப்புறம் காவலர், தூர்வை, துப்புரவு பணியாளர் சொல்லிட்டு மூணுக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். 5th, 8th, 10th படிச்சிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம். சேலரி பார்த்தீங்கன்னா இதுக்கு 15,000 10,000 31,000 வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டிங் தகுந்த மாதிரி இதுவுமே வேரி ஆகுது. ஏஜ் லிமிட் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 18-35 வரைக்குமே இருக்குது. யாரெலாம் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்து சமயத்தை சார்ந்தவரோ, இறை நம்பிக்கை கொண்டவர், தமிழ்நாட்டில் இருக்கிற சேர்ந்தவங்க மட்டும்தான் வந்து இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு 5 டைப்பில் வந்து போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து நீங்கள் ஒரு 2 போஸ்டிங் இல்லை 3 போஸ்டிங் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் ஒரே அப்ளிகேஷனில் போடக்கூடாது, ஒரு அப்ளிகேஷனில் போடணும். இப்போ 2 அப்ளிகேஷன், 3 அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தாங்க நம்ம அப்ளிகேஷன் வந்து போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணுறவங்க வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கேட்குற ப்ரூஃப் வந்து நகலாக தான் இருக்கணும், ஒரிஜினலாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காவல் நிலையம் இருக்குல்ல, அந்த இடத்துல உங்களுக்கு எந்த ஒரு குற்றவியல் ஒரு கேஸுமே இருக்கக்கூடாது சொல்கிற மாதிரி ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷனுமே நிறையா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து. அதுவுமே நீங்கள் மஸ்ட்டாக படித்து பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.